So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 3x3 ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்றதுன்னு அதுவும் ஆல் சைட்ஸ் ஸோ ஆல் சைட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து நான் ஒயிட் சேர்த்துட்டேன் ஸோ ரூபிக்ஸ் கியூப்னா என்னென்னா இங்கே வந்து ஆரஞ்சு இருந்துச்சுன்னா அதுக்கு பேக் சைட் ரெட்டு தான் இருக்கணும் இங்கே ஆரஞ்சு இருந்துச்சுன்னா இங்கே ரெட்டு தான் இருக்கணும் இல்லை சால்வ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி அதில் வந்து ரெட்டு இல்லாமல் வேறு ஏதாச்சும் கலர் இது இருந்துச்சு ரெட்டு இல்லாமல் ப்ளூ இல்லை க்ரீன் அந்த மாதிரி இதுக்கு ரெட்டுக்கும் ஆரஞ்சுக்கும் இல்லாமல் ப்ளூ இல்லை க்ரீன் இல்லை எல்லோ அப்படி இது இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் திரும்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும் அதனால் க்ரீனுக்கு நேராக ப்ளூ இருக்கணும் ஆரஞ்சுக்கு நேராக ரெட் இருக்கணும் ஒயிட்டுக்கு நேராக எல்லோ இருக்கணும் ஸோ நம்ம வந்து மிடில் பீஸை தான் பார்க்கணும் இந்த 3x3 ரூபிக்ஸ் கியூப்பில் மிடில் பீஸை தான் பார்க்கணும் இந்த சென்டர் கார்னரில் மிடில் பீஸ் சென்டர் ரோவில் மிடில் பீஸ் ஸோ இந்த மிடில் பீஸ் எல்லாத்துலேயும் மிடில் பீஸ் கரெக்டாக இருக்கணும் ஸோ இதில் மிடில் பீஸ் கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ எப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் டெக்னாலஜி படி நீங்கள் ஒயிட் சேர்த்திக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒயிட் சேர்த்து தெரில அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஒயிட் தனியாக சேர்த்தி வீடியோ போடுறேன் இப்போ நான் வந்து ஒயிட் சேர்த்திட்டேன் ஒயிட் சேர்த்தினதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே டீ வரணும் இப்போ டீ வரக்கு என்ன பண்ணலான் பார்க்கலாம் நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு இது இருக்குது ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ரெண்டு ரெட் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளூ இங்கே இருந்துச்சு நடு சென்டரில் ப்ளூ இருக்குது ஆனால் இங்கே ரெண்டு ரெட் இருக்குது அதனால் ஜாலி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி பண்ணோம்னா அப்புறம் இதுக்கு இங்கே ப்ளூ இருக்குது இங்கே க்ரீன் இருக்குது அப்புறம் வந்து நீங்கள் ரெட் பண்ணிங்கன்னா ரெட்டுக்கு நேராக க்ரீன் வரும் அதனால் தப்பாயிரும் சரிங்களா அதனால் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து ப்ளூ தான் சேர்க்கணும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இங்கே நடுவுலெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்ந்துருக்கான்னு பார்க்கலாம் பாதிக்கெல்லாம் சேரலை இங்கே ஆரஞ்சு தான் இருக்கணும் இங்கே ஆரஞ்சு இருந்துச்சுன்னா இங்கே ஆரஞ்சு தானே அங்கே இருக்கணும் அதனால் இங்கே ஆரஞ்சு இருக்க வேண்டியது ஆரஞ்சு இல்லை ஸோ என்ன பண்ணலான்னா நடுவில் வேறு எங்கே ஆரஞ்சு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஆரஞ்சு இருக்குது ஸோ இதை கீழே இறக்கலாம் இதை எடுக்கலாம் இதை மேலே தூக்கிடலாம் ஸோ கீப் ஸ்ட்ரைட் கீப் ஸ்ட்ரைட்னா எங்கே நம்ம ஒயிட் இருக்கோ அந்த ஒயிட்டு கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கணும் ஒயிட்டு கீழே என்ன இருக்குது இது வந்து ஆரஞ்சு இருக்குது அப்போது வந்து ஆரஞ்சு எங்கே இருக்குதுன்னு பார்த்து இங்கே இங்கே எங்கே ஆரஞ்சு இருக்குதுன்னு பார்த்து ஆரஞ்சு கிட்டே போய் வச்சுக்கோங்க இங்கே ஆரஞ்சு இருக்குது ஸோ இங்கே ஒன்றும் இல்லை ஸோ ஆரஞ்சு கிட்டே போய் வச்சுக்கலாம் ஸோ அப்போ இதை ஒழிக்கிறோம் இதை கீழே கொண்டு வரோம் இதை சேர்க்குறோம் இதே மேலே தூக்கிடுறோம் ஸோ இங்கே சரி ஆயிடுச்சு ஸோ அடுத்த ஒயிட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே இருக்குது அது கீழே என்னக்கு க்ரீன் இருக்குது நம்ம கேட்கணும் க்ரீன் வந்துருச்சு ஸோ ஒழிக்கிறோம் கீழே கொண்டு வரோம் சேர்க்குறோம் மேலே தூக்கிடுறோம் இங்கே ஒன்று மிஸ் ஆகுது ஸோ இங்கே வந்துருச்சு இங்கே வரல இங்கே ரெட்டு வரணும் இங்கே வரல ஸோ இது கீழே ரெட் இருக்குது ஸோ இங்கே ரெட்டு வர வைக்கலாம் ஒழிக்கணும் கீழே கொண்டு வரணும் சேர்க்கணும் மேலே தூக்கிடணும் ஸோ இங்கே ரெட்டு வந்துருச்சு இங்கே ப்ளூ வந்துருச்சு ஸோ இந்த கார்னர்ஸ்லாம் எதுவுமே வரல இல்லையா இந்த கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரல இதுக்கு வந்துருச்சு இதுக்கு வரல இதுக்கு வரல க்ரீனுக்கு மட்டும்தான் வந்திருக்கு வேறு எதுக்குமே வரல ஸோ என்ன பண்ணலான்னா மிடில் பீஸ் கொண்டு கீழே கொண்டு வந்த மாதிரி கார்னர் பீஸையும் இப்போ நம்ம கீழே கொண்டு வர போகிறோம் இப்போ இங்கே ப்ளூ இருக்குங்களா இங்கே ப்ளூ இல்லையா ஸோ ப்ளூவை கொண்டு வந்துடலாம் ப்ளூ கொண்டு வந்துட்டு ஒழிச்சுட்டு மேலே தூக்கிடலாம் இப்போ ஒயிட்டு கீழே என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ப்ளூ இருக்குது அப்போ ப்ளூ கிட்டே போய் வச்சுக்கோங்க இப்போ ப்ளூ இங்கே தான் வரணும் அப்போது இதை ஒழிக்கிறோம் கீழே கொண்டு வரோம் சேர்க்குறோம் மேலே தூக்கிடுறோம் ஸோ இங்கே ப்ளூ வந்துருச்சுங்களா அப்போ அதே மாதிரி இந்த சைடு ஒழிக்கிறோம் கீழே கொண்டு வரோம் சேர்க்குறோம் மேலே தூக்கிடுறோம் இப்போ நமக்கு இங்கே ஒரு ப்ளஸ் வந்துருச்சு ரெட்டுக்கும் ஒரு ப்ளஸ் வந்துருச்சு க்ரீனுக்கும் ஒரு ப்ளஸ் வந்துருச்சு ஆரஞ்சுக்கும் ஒரு ப்ளஸ் வந்துருச்சு
இப்போ வந்து நம்ம டூ ரோஸ் சால்வ் பண்ணணும். இதில் எல்லாத்துலேயும் இங்கேயும் சேர் பண்ண சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் எல்லாம் மிடில் பீஸ், நான் எல்லாம் மிடில் பீஸ்னால் இங்கே ஃபுல்லாக எல்லோ இருக்கக்கூடாது, இந்த ஒரு லைன் ஃபுல்லாக எல்லோவே இருக்கக்கூடாது, கீழேயும் இங்கே ஒரு இடத்துல எல்லோ இருக்கக்கூடாது. ஸோ அங்கே இப்படி தானே இருக்குது, இப்போ இங்கே தான் இப்படி தானே இருக்குது. ஸோ இங்கே என்ன கலர் இருக்குது? ஆரஞ்சு. இப்போ ஆரஞ்சுக்கு நேராக கொண்டு போய் வச்சுட்டு கீழே என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கணும். கீழே வந்து க்ரீன் இருக்குது. அப்போ க்ரீன் இன் சைடு இருக்குது, இந்த சைடாக இந்த சைடாக க்ரீன் இன் சைடு இருக்குது. அப்போ வந்து எனக்கு இது என்ன ஹேண்ட், எனக்கு இது என்ன ஹேண்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து ரைட் ஹேண்ட். அப்போ வந்து ரைட், அப்போ வந்து ரைட் சைட் ஃபார்முலா, ரைட் சைட் ஃபார்முலா பண்ணலாமா? இப்போ வந்து நான் எழுதி வச்சுருக்கேன், அது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, லெஃப்ட் சைட் ஃபார்முலா, ரைட் சைட் ரைட் சைட் ஃபார்முலான்னு ரெண்டு தான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து என்ன கலர் வந்திருக்கு? ஆரஞ்சு வந்துச்சா? இப்போ ஆரஞ்சு இங்கே இருக்கு, ஆரஞ்சு இங்கே இருக்குங்களா? ஆரஞ்சு கீழே என்ன இருக்குது? க்ரீன் இருக்கு. அப்போ வந்து நமக்கு ரைட் சைடு தானே இருக்குது, நான் அப்ளையாகவே சொல்லிட்டேன் ரைட் சைடு இருக்குன்னு. ஸோ அப்போ வந்து இந்த ரைட் சைட் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. இப்போ நம்ம வந்து ரைட் சைட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். டவுன் லெஃப்ட், டவுன் லெஃப்ட், ரைட் டவுன், ரைட் டவுன், டவுன் ரைட், ரைட் அப், டவுன் ரைட், ஃப்ரண்ட் ரைட், டவுன் லெஃப்ட், ஃப்ரண்ட் லெஃப்ட். இப்போ நம்மளுக்கு க்ரீன் இப்படி சேர்ந்துருச்சு. ஸோ வந்து அதே மாதிரியே நான் எல்லோ மிடில் பீஸ் எடுத்துக்கலாம். இங்கே நான் எல்லோ மிடில் பீஸ் கீழே ரெட் இருக்கு. ஸோ நம்ம வந்து எனக்கு என்ன கை இது? எனக்கு இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட். அப்போ வந்து லெஃப்ட் சைட் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஸோ லெஃப்ட் சைட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்போது. ஸோ இப்போ அப்ளை பண்ணலாம் டவுன் ரைட். நம்ம வந்து இப்படி வச்சு தான் அப்ளை பண்ணணும். ஸோ வந்து டவுன் ரைட், டவுன் ரைட், டவுன் ரைட், லெஃப்ட் டவுன், லெஃப்ட் டவுன், டவுன் லெஃப்ட், டவுன் லெஃப்ட், இப்போ வந்து லெஃப்ட் அப், லெஃப்ட் அப், டவுன் லெஃப்ட், டவுன் லெஃப்ட், ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் லெஃப்ட், டவுன் ரைட், டவுன் ரைட், ஃப்ரண்ட் ரைட், ஃப்ரண்ட் அப். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இதுவும் செஞ்சிருச்சு, இதுவும் பதி செஞ்சிருச்சு, இதுவும் பதி செஞ்சிருச்சு, இதுவும் பதி செஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இது இங்கேயும் சேர்ந்துடும், இங்கேயும் இங்கே சேர்ந்துடும், எல்லாத்துலேயுமே இங்கே வந்து சேர்ந்துடும். இப்போ நான் அதை பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். நீங்கள் லெஃப்ட் சைட் ஃபார்முலா, ரைட் சைட் ஃபார்முலா உங்களுக்கு அப்படி வரலன்னா நீங்களும் அதே மாதிரியே பண்ணிட்டே இருந்து பாருங்கள், உங்களுக்கு வந்துடும். ஸோ வெயிட் ப்ளீஸ். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பேக் சைட் எல்லோ சேர்க்க போகிறோம். எல்லோ சேர்க்கறதுன்றத வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, வெரி வெரி ஈஸி. ஸோ நான் இங்கே பின்னாடி எழுதியிருக்கேன். இப்போ நம்ம வந்து எல்லோவை ஃபுல் சைட் சேர்த்து போகிறோம், எல்லோவை இங்கே ஃபுல்லாக சேர்த்து போகிறோம். ஸோ எப்படி சேர்த்தணும்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை இது வேண்டாம், இது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஜே ஃபார்முலா பண்ணும். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஜே ஃபார்முலா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜே ஃபார்முலா பண்ணிக்கலாம். ஜே ஃபார்முலா நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் இருங்க. ஸோ வந்து நம்ம ஜே ஃபார்முலா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஜே ஃபார்முலா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது இருக்கலாம், இது இருக்க இல்லைங்களா, இதை வந்து கீழே இறக்கிக்கோங்க, இதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இதோட பேக் சைட், பேக் சைடை கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இதே வந்து சேர்த்தலாம், சேர்த்திட்டு இதே தான் ஃபஸ்ட்டு கொண்டு போகணும், இதை கொண்டு போகக்கூடாது, தப்பாயிரும். ஸோ இதை மேலே கொண்டு போய் இதையே கீழே கொண்டு வந்துடலாம்.
இப்போ கீழே ப்ளஸ் வந்துருச்சு. நம்மளுக்கு ப்ளஸ் வந்தால் இந்த ஸ்டெப் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து நம்மளுக்கு ப்ளஸ் வந்துருச்சு. ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ ரெண்டு பக்கம் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும். ஸோ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து நான் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். இதா இந்த ஃபார்முலா. ரைட் அப், அப் லெஃப்ட், ரைட் டவுன், அப் லெஃப்ட், ரைட் அப், அப் லெஃப்ட், அப் லெஃப்ட், ரைட் டவுன். இப்போ வந்து இப்படி வந்திருக்கு. இப்படி வந்தால் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இப்படி வந்துருச்சு. இப்போ இப்படியே தான் வச்சுருக்கணும். இப்போ நம்மளுக்கு இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இங்கே இங்கே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு இப்போ நம்ம இப்படி வச்ச மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது. நம்ம வந்து இப்படி பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஃபார்முலாவை திரும்பி அப்ளை பண்ணலாம். ரைட் அப், அப் லெஃப்ட், ரைட் டவுன், அப் லெஃப்ட், ரைட் அப், அப் லெஃப்ட், அப் லெஃப்ட், ரைட் டவுன். இப்போ நம்மளுக்கு எல்லோ ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ எல்லோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஏதாச்சும் இப்படி இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதை ப்ளூ கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. இப்படி வந்துச்சுன்னா இந்த இதை வந்து நம்மளுக்கு நேர் ஆப்போசிட் சைட் வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும். உங்களுக்கு இப்படி வரல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணீங்க, ஒரு தடவை அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் சைடு வச்சுட்டு உங்களுக்கு திரும்பி இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதி சேர்ந்துடும். ஸோ வந்து அது வந்து அந்த அவங்க வந்து இல்லாதவங்க அவங்களுக்கு தான், இது வந்து இல்லாதவங்களுக்கு தான். நம்மளுக்கு வந்து இது வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் இது வந்து இப்படி முன்னாடி தான் இருக்கணும். முன்னாடி பார்த்து தான் இதை நம்ம பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நம்ம இதையே நேர் ஆப்போசிட் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ரைட் டவுன், இப்போ நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. இதை நம்ம ஒரு ஸ்டெப் இப்படி திருப்பி விட்டோம்னா நம்மளுக்கு இப்படி வந்துருச்சு. ஒரு ஸ்டெப் திருப்பி விட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு இப்படி வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இப்படி வந்த நாட்டி இதோட நேர் ஆப்போசிட் சைட் அதே மாதிரியே ஆப்போசிட் சைட் வச்சு உன்னியர் ஃபார்முலாவை அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு இது பண்ணியாச்சு. உன்னே வந்து ஒரே ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நடுவுலலாம் வந்து தான் மாறி இருக்குது. அதுவும் பின்னாடியும் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதுவும் இதுவும் களைஞ்சிருச்சு, அப்புறம் இதுவும் களைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பார்க்கலாம். இதே மாதிரியே நேர் பேக் சைட் வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா கிடையாது, இது வந்து அப்ளையாக நம்ம பண்ணது, இந்த ஃபார்முலாவை மட்டும் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபுல் ஆறு சைட் கியூபுமே சேர்ந்துடும். இப்போ எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் ரைட், ஃப்ரண்ட் ரைட். இப்போ இதைய திருப்பியாச்சு பார்க்கலாம்.
வாவ், சூப்பராக சேர்ந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் உங்களுக்கு ஒயிட் செக்ஸ் தெரிலன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்.